ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இஸ் ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் டைட்டிலை பற்றி ஷாக் ஆகி தான் வந்திருப்பீங்க. என்னது எஃப்எஃப் டோக்கனையும் தூக்கிட்டாங்களாடா கடைசியில் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. அப்போ இத்தனை நான் சேர்த்து வச்சு எஃப்எஃப் டோக்கனில் எங்கே அப்புறம் ரிவர்ஸில் என்னை எடுக்க முடியாதா, திருப்பி வருமா வராதா அப்படிமா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் இதை தெரிஞ்சிருக்க கூட மாட்டீங்க. ஸோ யாரோ ஸ்டோரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஃப்எஃப் டோக்கனே ஒன்று கிடையாது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நியூஸ் பற்றி தெரியுமா இல்லை இப்போ தான் தெரியுமா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி தேடிட்டு இருந்தாங்க மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் தொடர்ந்து நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கடைசிக்கு பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இத்தனை நாள் நம்ம பார்த்தீங்கன்னா குருவி சேர்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் சேர்த்து வச்சுருப்போம். ஸோ நிறைய பேர் ஆயிரக்கணக்காக கூட வச்சுருப்பீங்க, நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லைப்பா. ஸோ நம்ம கிடைக்க போய் ஸ்டோரில் போய் டைமண்ட் ராயில் வச்சு சாலாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக அந்த குளிச்சுட்டு வந்து டவல் கட்டின மெயில் பண்டல் கூட விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ போய் பார்த்தா என்னாச்சுன்னா ஸ்டோரில் வந்து எஃப்எஃப் டோக்கனே கிடையாது. ஸோ எஃப்எஃப் டோக்கன் வந்து உங்களுக்கு வேலெட்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் வேலெட்டில் இருக்குது, பட் நீங்கள் அது ஸ்டோருக்குள்ளே போய் தானே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் ஆஸ் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் ஆஸ் எண்டட் அப்படின்னு கட்டுது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கன் அப்படிங்கிறத ஒன்றே காணும். ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இல்லையே தான் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் இருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ நானும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா எங்கேயோ மாற்றியாத வச்சுருக்கானாலும் ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன்கிற ஒரு இதுவே கிடையாது. சரி எங்கடா போச்சுன்னு எஃப்எஃப் டோக்கனே கிடையாதா அப்போ அவ்வளோதானா அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படி கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பக் தான். ஸோ நமக்கு மட்டும் முக்காவாசி சர்வருக்கு இது நடந்திருக்கு. அப்படி சொல்லாமல் கொள்ளாமலாம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பிங்க் டைமண்ட் ரிமூவ் பண்ணது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஸோ ஒரு மாதம் சம்திங் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிங்க் டைமண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாராவது பிங்க் டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அவங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே விடாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பக் தான். ஜஸ்ட் பக்னு சொல்ல மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு பக் அப்படின்னு கூட சொல்ல அமைக்கா. ஸோ இது எப்போ திருப்பி வரும் அப்படிமா தெரியல. நம்ம எதாவது பண்ண முடியுமா? நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கரீனாவே எப்போ திருப்பி கொண்டு வரானோ அப்போ தான் பண்ண முடியும். பட் அவங்க அஃபிஷியலாக இன்னும் எதுவுமே சொல்லலை. எஃப்எஃப் டோக்கன் போனதை பற்றியும் சொல்ல, எஃப்எஃப் டோக்கன் எப்போ வரும் அப்படிங்க பற்றியும் சொல்ல. எஃப்எஃப் டோக்கன் இருக்குது, பட் அது அவங்களால எக்ஸ்சேஞ்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதனால் அப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றைக்கு திருப்பி கொண்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து தெரியாதவங்க போய் செக் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிற ஸ்டோரில் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. எப்போ வரப்போ அப்படிமா தெரியல. ஸோ எனக்கு ஏதாவது இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வர ஃப்ரீ ஃபயர் ரிவார்ட்ஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் எத்தனை எஃப்எஃப் டோக்கன் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது எதாவது காட்டுதா இல்லை அப்படிமா சொல்லுங்கள். மோஸ்ட்லி நிறைய சர்வர் பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு ரெண்டு மூணு சர்வருக்கு இருக்குது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் திருப்பி வந்துடும் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் தயவு செஞ்சு சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு ஸ்கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களோட ஆசமான வீடியோவில் பக்கம் நேற்று இருக்கேன். ஹேஃப் அண்ட் காய்ஸ் டாட்டா பாய்.